திரும்பவும் நான் ஒரு அளவு சொல்லிக்கிறேன், நேற்று பத்திரிகைகளை கேட்டதுனால சொல்றேன் தம்பி, நான் இறந்தால் என்னுடைய உடம்பு வந்து என் தம்பி சீமான ஒப்படைங்க. ஈழத்தில் நான் பிறந்திருந்தால் என் தேசிய தலைவர் அண்ணன் பிரபாகரனுடைய படையணியில் சேர்ந்து நான் ஏதோ என்னால் முடிஞ்சதை செஞ்சுட்டு சேர்த்திருப்பேன். ஆனால் என்னை புலிக்கொடி போட்டி அடக்கம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் கர்வம் பிடிச்ச தமிழ்நாட்டில் பிறந்துட்டேன். ஆனால் உங்கள்கிட்ட மட்டும்தான் அப்போ புலிக்கொடி இருக்கு. புலிக்கொடியோடு இருக்கிற ஒரு மாபெரும் சக்தி நீதான் தம்பி. ஆகவே நான் மரணம் அடைந்தால் தயவுசெய்து எந்த சடங்குகளும் சம்பிரதாயங்களும் செய்யாமல் கோடி கொள்ளிங்கிற பேரில் வந்து என் சொந்தக்காரன் எல்லாம் உள்ள விடாம அவெல்லாம் வந்தான் தோறும் என்று பார்த்துட்டான் அப்படியே போயிட்டான்ட்டு நான் மட்டும் நமது சடங்காக இதை நடத்தி புலிக்கொடி போர்த்தி என்னை எடுக்க வேண்டும் என்று இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கேட்டுக்கிறேன். சில பேர் கையில பார்த்தா இடம் காலி ஆயிருப்போம் இருக்கு, இடம் காலி ஆயிருக்கும் நகர்ந்து நாம போயிடலாம்னு பாக்குறானுங்க. டேய் நம்ம அசிண்டாரு, நான் எப்படியும் ஒரு இன்னும் ஒரு 25 படத்துக்கு உங்களை இன்சம் பண்ணாம அப்படியெல்லாம் போயிட மாட்டேன்.